ஆராளே என்று சொல்லுகிறதான ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 17வது அதிகாரத்திலே 15 வசனத்திலிருந்து கவனியுங்கள். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும், நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலேயே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொன்னான். 90 வயதான சாராள், சாராள் என்பது சபைக்கு ஆவிக்குரிய ஞானார்த்தத்தின்படி சபைக்கு ஒரு அடையாளம். சாராளே என்று சொல்லும் பொழுது சபையே என்று சொல்லுவதை போன்றது. அன்றைக்கு சாராளுக்கு 90 வயதிலே வாக்குத்தத்தத்தின் புத்திரனாகிய ஈசாக்கு பிறந்தான். ஆண்டவர் அதை சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார். ஆனால் 25 ஆண்டுகளுக்கு மேல் அவங்க காத்திருந்தாங்க. 90வது வயதிலே அந்த பிள்ளை பிறந்தது. 90 வயதிலிருந்து தேவனுடைய செயல் திட்டம் சாராளிலிருந்து வெளிப்பட ஆரம்பித்தது. அல்லேலூயா. அதே போல இந்த 90 ஆண்டை சந்தித்திருக்கிற இந்த சபையும் இந்த ஸ்தாபனமும் நிச்சயமாக இந்த நாட்களில் தேவனுடைய திட்டவட்டமான நோக்கம், அவருடைய வாக்கு தத்தங்கள் இந்த 90வது ஆண்டிலே செயல்பட தொடங்குவதாக, வருகை மட்டும் மகிமையாய் செயல்படுவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த சாராளை குறித்து இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறது, சாராளே நீ ஜாதிகளுக்கு தாய், சபையே நீ ஜாதிகளுக்கு தாய், யூ ஆர் த மதர் ஆஃப் நேஷன்ஸ், தேசங்களுக்கு நீ தாய் என்கிற ஒரு அருமையான வார்த்தை சாராளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி மனுஷி ஏவாள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய், சாராள் ஜாதிகளுக்கெல்லாம் தாய், ஜனக்கூட்டங்களுக்கு, பீப்புள் குரூப்ஸுக்கு, நேஷன்ஸுக்கு அவள் தாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கடமலை குன்று சபையே, பூரண சுவிசேஷ பெந்தகோஸ்தே சபை என்கிற ஸ்தாபனமே, நம் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இன்றைக்கு நீ பிள்ளை பெறு, அதாவது ஆவிக்குரிய விஷயத்தில் ஆத்தும ஆதாயம் செய். அல்லேலூயா, ஆத்தும ஆதாயம் செய். கர்த்தர் உன்னை கொண்டு சொல்லியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். 25 வருடங்களாய் நிறைவேறாத அந்த வார்த்தை அந்த சாராளுக்கு 90வது ஆண்டிலே நிறைவேறினதே, அதே போல இந்த 90 ஆண்டிலும் கர்த்தர் ஒரு பெரிய ஆத்ம அறுவடையை நம் சபைகளிலே, இந்த சபையிலும் தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆத்ம ஆதாயம் மிக முக்கியமானது. சபைகள் அதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும். இந்த சபையும் பல காலங்களில் பல தேவ மக்களுடைய தியாகத்தினாலே ஊழியம் வளர்ந்து ஆத்மாக்கள் பெருகினார்கள். குறிப்பாக ஒரு வருடம் எனக்கு தெரியும், ஞாபகத்துக்கு வரவில்லை, இந்த பகுதிகளிலே தொடர் தற்கொலை செய்திகள் ரொம்ப உலுக்கி விட்டது. வாலிபு பிள்ளைகள் அப்படி இப்படின்னு சொல்லி அது ஒரு மிக பாரமாக இருந்தது. நம்ம இதில் ஊழியத்தில் இருக்கோமே, இப்படி நடக்கிறதுன்னு சொல்லி அப்பொழுது ஆண்டவர் இன்னும் பாரப்படுத்தினார். ஜபிக்க தொடங்கினேன். அந்த ஜூலை மாதம் ஒரு மாதம் உபவாச ஜபத்திலே சபையில் அறிவிப்பு கொடுத்து காலையில் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஒரு ஜப யாத்திரை, ஒரு 8 பகுதிகளாக ஏரியாவை பிரித்து காலையில் 3 மணிக்கு 50 பேர் வரைக்கும் வந்தார்கள். அல்லேலூயா. அப்படியே 2 பேர் அப்படி லைனாக போய் ஜபிச்சுட்டே வருவோம். ஆண்டவருடைய பெரிய கிருபை இன்றைக்கு நான் திட்டமான சாட்சியாக சொல்ல முடியும். எந்த ஏரியாக்கெல்லாம் போனோமோ அங்கிருந்தெல்லாம் இங்கே குடும்பங்கள் வருகிறார்கள். அல்லேலூயா. கட்டுகள் அறுக்கப்படுகிறது. ஆண்டவர் இந்த 90வது ஆண்டிலே அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு இந்த சபையும் நம்முடைய ஸ்தாபனத்தையும் கொண்டு செல்வாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடிக்கடி சபையிலே சொல்லி ஜெபிக்கிற ஒரு ஜபம், ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை 10 பிரஜாதிகள் பிடித்து கொண்டு, நாங்களும் உன்னோடு கூட எருசலேமுக்கு வருவோம் என்று சொல்லுவார்கள். அதை வைத்து நாங்கள் ஜெபிப்பதுண்டு. எங்களுக்கு எங்கெந்தெல்லாம் விசுவாசிகள் வருகிறார்களோ அந்த ஏரியாவிலிருந்தெல்லாம் 10 குடும்பங்கள் வர வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே வாய்க்க பண்ணுகிறார். ஒவ்வொரு ஏரியா அந்த காலத்தில் பார்த்தா 2 பேர் ஒரு ஆள் வந்த இடத்துல இன்னைக்கு அநேக குடும்பங்கள் வருகிறார்கள். ஆமென். சில இடங்களில் கிளை ஊழியங்கள் ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த நாட்களிலே சாராளே நீ ஜாதிகளுக்கு தாய் என்பதை மறந்து விடாதே.
உடைய பணி ஜாதிகளை எழுப்புவது என்பதை நீ மறந்து விடாதே. தேசங்களுக்கு தாயாக உன்னை வைத்திருக்கிறார். இந்த ஸ்தாபனத்தை ஆண்டவர் 11 உலக நாடுகளுக்கு கொண்டு சென்றிருக்கிறார். இந்தியாவுடைய ஒரு மாநிலம் தவிர, மிசோரம் தவிர அத்தனை மாநிலங்களில் கொண்டு போயிருக்கிறார். தமிழ்நாட்டிலே புதிதாய் உதயமான மயிலாடுதுறை மாவட்டம் தவிர மற்ற எல்லா மாவட்டங்களிலையும் கொண்டு சென்றிருக்கிறார். ஆண்டவருடைய திட்டம் அதுவாக இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு பெருமை பேச ஒன்றும் கிடையாது. நீங்க நான் இதெல்லாம் சொன்னே, நான் ஒண்ணுமே கிடையாது, இதுல கர்த்தர் அப்படி நடத்தினார். அல்லேலூயா. அதே மாதிரிதான் அந்த ஸ்தாபன ஊழியம் அழகா போய்கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லாம் எங்களுடைய வேலையை செய்கிறோம். இந்த மேடையில் இருக்கிற நாங்கள் எல்லாம் பொறுப்புகளில் இருக்கிறோம். நாங்கள் அற்பமான ஊழியர்கள், எங்கள் கடமையை மாத்திரம் செய்கிறோம். ஆமேன். அந்த நிலை நாம் அர்ப்பணித்து நிற்கிறதுனால தான் கர்த்தர் அவர் பொறுப்படுத்த செய்கிறார். ஆமேன். சுவாத்தும் ஆதாயம், ஆண்டவர் இயேசுவின் கட்டளை, புறப்பட்டு போங்கள், சகல சொல்லுங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். எவ்ரி நேஷன் should be made disciples or followers of Christ. Romba mukkiyam the sabai andha yesuvin irudhi kattalai yetteduthu nikkanum. Sthavanam andha kattalai yetteduthu nikkanum. Saarale nee jaadigalukku thai. Alleluya. O sutruvattarathil irukkira konja perukalla, naalu savarukkul koodi varugira andha makkalukku mattum alla, நீ ஜாதிகளுக்கு தாயாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு ஊழியக்காரர் சாட்சி சொன்னாரா, நான் கேள்விப்பட்டது. அவர் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு ஓலைக்குடிசையில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். அப்போ அந்த ஓலைக்குடிசையில் முற்றிலும் உலக நாடுகளுடைய படங்களை போட்டு உலக நாடுகளுக்காக ஜோமனுவார், இந்தியாவின் மாநிலங்களுக்காக ஜோமனுவாராம், சபையாரையும் ஜெபிக்க பழக்குவாராம். பிந்தின காலத்தில் கர்த்தர் அவரை வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் நிறைய வெளிநாடுகளில் பயன்பட்டாராம். அப்போ அவர் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சர்வதேசிய ஒரு போதகர் வந்திருக்கிறான்னு அறிமுகப்படுத்தினாராம். அவர் இந்த ஆண்டிலிருந்து பயங்கரமா சர்வதேசங்களில் செயல்படுறார். அவர் எழும்பி சொன்னாராம், ஐயா இந்த ஆண்டிலிருந்து அல்ல, நான் என்னைக்கு அந்த ஓலைக்குடி செயலை ஊழியம் செய்தனோ அப்பவுமே ஐ வாஸ் அன் இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர். அல்லேலூயா. நான் அப்பவுமே ஒரு சர்வதேசிய ஊழியர் தான். ஏன்னா சர்வதேசத்துக்கு போகல, பாஸ்போர்ட்டு கூட கிடையாது, ஆனால் எல்லா சர்வதேசத்துக்காக அன்னைக்கு ஜோமணிக்கிட்டே இருந்தேன். ஜபத்தில் நான் சென்று கொண்டிருந்தேன். அல்லேலூயா. இது ஒரு பெரிய தரிசனம். இன்னைக்கு ஒவ்வொரு சிறிய சபைகள் பெரிய சபைகள் என்று பாராதபடி, சிறிய சபைக்கு சிறிய தரிசனம், பெரிய சபைக்கு பெரிய தரிசனம் கிடையாது. தரிசனத்துக்கு எல்லை இல்லை. அல்லேலூயா. ஸோ ஒரு ஒரு பியாண்ட் பவுண்டரிஸ், நம்முடைய அந்த தாட் பவுண்டரிஸ்க்கு மேலே, சிந்தனை எல்லைகளுக்கு மேலே வசனத்தை விசுவாசிப்போம். அல்லேலூயா. நீங்கள் ஜாதிகளை சீஷராக்குங்கள். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கற்றுக்கொண்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. அப்ப ஜாதிகளை சீஷராக்கணும், சபைகள் கட்டி அவர்களை சத்தியத்தில் நடத்தணும். அல்லேலூயா. இதுக்குத்தான் சாராளே, சபையே, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ இனி சாராய் அல்ல, இனி சாராள் எனப்படுவாய். ஏனென்றால் நீ இனி ஜாதிகளுக்கு தாய். அல்லேலூயா. இரண்டாவதாக இந்த சாராளை குறித்து 1 பேதுரு 3:5-6 வசனங்கள். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. சாராள் ஒரு பரிசுத்த ஸ்திரீ. சாராளே நீ ஜாதிகளுக்கு தாய், சாராளே நீ பரிசுத்த ஸ்திரீ, சபையே நீ பரிசுத்த சபை. அல்லேலூயா. ஆளை கூட்ட வேண்டுமென்று வேலிகளை எல்லாம் பிரித்து, வேறுபாட்டை நஷ்டப்படுத்தி, உபதேசத்தை டைல்யூட் செய்து, அப்படி ஒரு வழியை இயேசு கிறிஸ்து சொல்லவே இல்லை. அல்லேலூயா. நீ மனுஷனுக்காக நீ உன்னுடைய நிலை குலைந்து விடாதே, உன்னுடைய தடம் புரண்டு விடாதே. நீ நிற்க வேண்டிய சத்தியத்தில் நில்லு. சத்தியம் எழுதி தரப்பட்டிருக்கிறது, அது மாற்றப்படாது. அல்லேலூயா. அன்பர்களே, இந்த பரிசுத்த சபையாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் என்றால் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, வசனம் எதையெல்லாம் வேண்டாம்னு சொல்லுதோ அதை விட்டு வேறுபடுவதுதான் பரிசுத்தம். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுவோம். ஆகவே பரிசுத்த ஸ்திரீ ஆக சாராள் இருந்த போல பரிசுத்த சபையா இருங்கள்.
அவள் தன் எஜமானை புருஷனை ஆண்டவனேன்னு சொல்லி பயந்து கீழ்ப்படிந்தாள். அதே மாதிரி நம்முடைய மணவாளனாகிய இயேசுவுக்கு சபை பயப்படணும், சபை கனம் பண்ணணும். ஆண்டவரேன்னு சொன்னா ஆண்டவர் தான். இன்னைக்கு மேடையில கூட தேவ பயம் இல்லை, பேச்சுகள்ல தேவ பயம் இல்லை. இது பரிசுத்த ஸ்திரீ அல்ல, பரிசுத்த சபை அல்ல. எவ்வளவு தேவ பயம் வேணும்! பாடல், ஆராதனை, செய்தி, சாட்சி, எந்த காரியத்திலும் அந்த ஆண்டவனே என்று சொல்லி அவள் கீழ்ப்படிந்து தன்னை அலங்கரித்தாள். அந்த கீழ்ப்படிதலே பெரிய அலங்காரம். அல்லேலூயா! தேவ பிள்ளைகளே, சபைகளே, தேவ ஊழியர்களே, சாராள் பரிசுத்த ஸ்திரீ, நாமும் தேவனுக்கு பிரியமாய் சபையை நடத்துவோம். தேவனுக்கென்று வேறுபட்டு பரிசுத்த அனுபவங்களில் சபையை கற்றுக் கொடுத்து நடத்துவோம். தேவனுக்கு அலங்காரமாய் இருப்போம். அல்லேலூயா! சபைகள் உலகத்துக்கு அலங்காரமா இருக்கணும்னு ரூட்டு தவறக்கூடாது. நாம் தேவனுக்கு தான் அலங்காரங்களாக இருக்க வேண்டும். ஆமென். நம்முடைய ஆராதனைகள் பரிசுத்த அலங்கார ஆராதனைகள். அல்லேலூயா! பரிசுத்த அலங்காரத்துடனே சொல்லுங்க, தேவனை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா! சோ இந்த இரண்டாவது காரியத்தை மறந்து விடாதிருங்கள். பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம்பொருளே, பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம்பொருளே, தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தி, உம்மை தேடினதால் கண்டடைந்து பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன், உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன், இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன், இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. அல்லேலூயா! பரிசுத்தம் தான் நம் பரவசம். ஆமென். அதான் நம் சந்தோஷம். அல்லேலூயா! வேறுபாடின் வேலியை உடைச்சு வெளியே போய் உலக சந்தோஷத்தை தேடக்கூடாது. பரிசுத்தம் நம் பரவசமாய் மாறட்டும். அல்லேலூயா! மூன்றாவதாக சாராளை குறித்து கலாத்தியர் 4:22 22-23 வசனங்கள், ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். 31 வசனம், இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாயிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சாராளே, நீ சுயாதீனம் உள்ளவள். சபையே, நீ சுயாதீனம் பெற்ற சபை. சுயாதீனம்னா என்ன? விடுதலை, லிபர்ட்டி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால், வசனத்தின் வல்லமையால் நாம் கட்டுகள் உடைக்கப்பட்டு, அடிமைத்தன நுகங்கள் முறிக்கப்பட்டு, சங்கிலிகள் அறுக்கப்பட்டு ஒரு பெரிய விடுதலைக்குள் வந்திருக்கிறோம். அல்லேலூயா! சபை சுயாதீனம் உள்ளவர்களுக்கு தாய், அப்படிதானே? சபை சுயாதீனம் உள்ளவள், சுயாதீனம் உள்ளவள். சபை வந்து பாரம்பரியங்களால் கட்டப்பட்டிருக்க கூடாது. அல்லேலூயா! பல பாரம்பரியங்கள் சமுதாயத்தில் இருக்கிறது. சாதி பார்க்கிறது, வரதட்சணை வாங்கிறது, இன்னும் பல பல சம்பிரதாய ஒழுங்குகள் செய்வது. இது எது தேவ வசனத்துக்கு விரோதமா இருக்கிறதோ அதை தேவ மக்கள் சபை அதை உடைக்கணும். அல்லேலூயா! சபை அந்த கட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. நீங்கள் அடிமையானவளிடத்தில் பிறந்த விசுவாசிகள் அல்ல, சுயாதீனமுள்ள கிறிஸ்துவின் சபையில் பிறந்த விசுவாசிகள். ஹல்லேலூயா! எனவே அன்புக்குள்ள தேவ பிள்ளைகளே, இவைகளை கவனம் செலுத்துங்கள். சாராளே, நீ சுயாதீனம் உள்ளவள். நீ கண்ட கண்ட சடங்காச்சாரத்திலையும் கண்ட கண்ட பாரம்பரியத்திலும் போ கட்டப்படாதே. இதுதான், இதுதான், மாற்ற மாட்டோம் என்று சொல்லாதே. வசனம் எதை சொல்லுகிறதோ அதை செய்வேன். ஹல்லேலூயா! ஆவியானவர் எப்படி நடத்துகிறா அப்படி நடப்பேன். ஆமே. அந்த சுயாதீனம் வரணும், கட்டப்பட்டிருக்க கூடாது. சிலருக்கு ஒரு பொல்லாத கட்டு, பக்கத்தில் இருக்கிற விசுவாசியை நேசிக்க முடியாது. ஆனால் உலகத்தில் அழிந்து போகிற ஜனங்களை அப்படியே நேசித்து அழுது செபிப்பார்கள். உடன் ஊழியனை நேசிக்க மாட்டார்கள். குறு 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 குறுன்னு மனசில் வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் உலகத்தில் உள்ள ஊழியக்காரெல்லாம் வல்லமையாக பயன்படுத்தும்னு செபிப்பார்கள். இது உண்மை அல்ல.
இந்த ஜெபம் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீ முதல்ல கண்ட சகோதரனை என்ன பண்ணு, நேசி. இந்த கட்டு நிறைய பேருக்குள்ள இருக்கு, பகை கட்டு. சபையே, நீ சாத்தானுடைய தந்திரமான பகையினாலே கட்டப்படக்கூடாது. அல்லேலூயா. பகையின் கட்டை உடை. பகை என்ற சுவரை இயேசு சிலுவையில் என்ன பண்ணாராம், உடைத்தார் என்று எழுதி இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுக்கு எந்த விஷயத்திலும் நம்ம உள்ளம் கட்டப்படக்கூடாது, நாம் சுயாதீனம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுவார், கொரிந்தியரே, உங்கள் இருதயம் எங்களுக்கு எதிராக கொஞ்சம் வருத்தம் அடைந்திருக்கிறது, அல்ல நெருக்கம் அடைந்திருக்கிறது. ஆனா எங்கள் உள்ளங்கள் அப்படி நெருக்கம் அடையல, நாங்க சுயாதீனர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் லிபர்ட்டி, சுயாதீனத்தை எங்க அவங்க பயன்படுத்துறாங்கன்னா, உலகத்தில் உள்ள பொருள் எல்லாம் வாங்கி தங்கள் மேல அலங்கரிக்கிறது, ஆடம்பரம், பகட்டு, இதுக்கெல்லாம் தான் ஆண்டவர் சுயாதீனம் கொடுத்தாருன்னு தப்பா நினைக்கிறாங்க. இல்ல, உன்னுடைய உள்ளான விடுதலை. ஹல்லேலூயா. உன் ஆவியில் விடுதலை. ஹல்லேலூயா. அப்படி இருக்கணும் பாருங்க. ஆவியானவர் இறங்குனா இடையில ஒன்னு ரெண்டு குத்துக்கல்லு மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம தண்ணி ஆற்றுல பாயும் போது இடையில ரெண்டு மூணு குத்துக்கல் இருந்தா அந்த தண்ணி எப்படி பாயும், தடைப்படும், திசை மாறி பாயும். யாரு குத்துக்கல்லு, உள்ளுக்கு இந்த கட்டப்பட்டிருக்கிறவர்கள், கிறிஸ்துவின் சுயாதீனத்தை இழந்தவர்கள். பாரம்பரியம் பாரம்பரியம் சொல்லி, சடங்காச்சாரம் சடங்காச்சாரம் சொல்லி, ட்ரெடிஷன்ஸ்னால இதெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறவர்கள். இயேசுவின் வசனமே நம்முடைய கல்ச்சர், நம்முடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதெல்லாம் அந்த ஜாதிகள்கிட்ட போய் சொல்லாதீங்க, அவங்க கலாச்சாரம் வேற. இயேசு உங்களுக்கு கொடுத்த கட்டளை என்ன, சகல ஜாதிகளையும் அவரவர் வழியிலே நடத்துங்கள். அப்படியா சொன்னாரு? சகல ஜாதிகளை என்ன செய்யுங்கன்னு சொன்னாரு? சீஷர். அவங்க இயேசு பின்பற்றுகிறவளா மாற்றணும். அதுக்கு தான் இந்த ஊழியத்துல நம்ம கமிஷன் பண்ணி இருக்கிறாரு. ஆமென். சாராளி, நீ சுவாதீனம் உள்ளவள், நீ கட்டப்பட்டால் உலகத்தில் விடுதலை கொடுப்பதற்கு இனி ஒரு அமைப்பு இல்லை. சபை கட்டப்பட்டால் வேற எங்கிருந்து விடுதலை வர முடியாது. சபையே, சுவாதீனத்தோடு நீ எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. நான்காவதாக, அதே கலாத்தியர் 4:24 இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் ரெண்டு ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்துக்குள்ளாய் பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவளே. அப்ப பாருங்கள், சாராளே நீ புதிய ஏற்பாடு. அல்லேலூயா. சபையே நீ புதிய ஏற்பாடு. அது பழைய ஏற்பாடு சீனாய் மலை, இப்ப புதிய ஏற்பாடு கல்வாரி மலை. அல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டு அனுபவங்கள் அதான் சுவிசேஷத்தின் சத்தியத்தை சபை போதிக்கணும். ஆமென். அல்லேலூயா. சுவிசேஷத்தின் சத்தியத்தை போதியுங்கள், உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படியுங்கள். பவுல் சொல்லுவார், நீங்க ஒரு காலத்துல பாவத்துக்கு பாரம்பரியத்துக்கெல்லாம் கட்டப்பட்டு கிடந்தீங்க, பல பல சடங்காச்சாரம். ஆனா இப்பொழுது அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள். ஆனா இஷ்டம் போல நடங்கள் ஆண்டவர் விடல. புதிய ஏற்பாட்டுல இப்போ உபதேச சட்டத்துக்கு உங்களை என்ன பண்ணியிருக்காரு, கீழ்ப்படுத்தி இருக்கிறார். வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவளை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆனால் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் விஷயம். இதுதான் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டிலே பழைய பாரம்பரிய கட்டுகள் ஒன்று கிடையாது. ஆனால் ஆண்டவர் அருளின அழகான உபதேசங்கள். ஹல்லேலூயா. இதை சபை நன்றாக போதிக்கணும். ஸ்தாபனத்தின் எல்லையெங்கிலும் உபதேசம் நல்லா விதைக்கப்படணும். ஹல்லேலூயா. சொல்லி கொடுங்க, சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க, வாலிபர்களுக்கு சொல்லிக் கொடுங்க, குடும்பங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, கூட்டம் கூட்டமா வச்சு சொல்லிக் கொடுங்க, பெரிய பெரிய கிரியைகள் உண்டாகும். ஹல்லேலூயா. உபதேசத்தை நன்றாக சொல்லி அதுல கட்டணும். அதாவது வசனம், உபதேசம், சத்தியம், இது வந்து நமக்கு வேலிகளாக்கும். புரியுதா? வேலிகள். சிலர் நினைக்கிறது, இந்த உபதேசம் எனக்கு குறுக்க நிக்கிற சுவரா இருக்குது. உபதேசம் ஒரு நாளும் உன்னுடைய நித்திய வாழ்வுக்கு குறுக்க நிக்கிற சுவரா இருக்காது. ரெண்டு பக்கம் நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாம பாதுகாக்கக்கூடிய பக்க சுவர்களாகவே இருக்கும். ஹல்லேலூயா. குறுக்கு சுவர் அல்ல உபதேசம். நீ அப்படி சொன்னால் நினைத்தால் அது தவறு. உபதேசம் என்பது நம்ம ரெண்டு பக்கம் சாஞ்சி போகாம இருக்கிறதுக்கு அழக பாதுகாக்கிற பக்க சுவர்கள். ஹல்லேலூயா. இதை நல்லா கட்டி எழுப்பணும். இதை விசுவாசிகளுடைய வாழ்விலும் கட்டி எழுப்ப நாம் பிரயாசப்படுவோம். கடைசியாக 5வதாக, கலாத்தியர் 4:26 சொல்லுகிறது, மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள்,
சாராளே நீ மேலான எருசலேம். அல்லேலூயா. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, ஆனால் சாராளே நீயோ மேலான எருசலேம். சபையே, நீ இந்த உலகத்தில் எருசலேம் கட்டுகிற ஆள் அல்ல, நீ மேலான எருசலேம். ஹல்லேலூயா. ஊழியமானாலும் ஜீவியமானாலும் தெய்வ மக்களே, உங்களுடைய வாழ்க்கையானாலும் எல்லாவற்றிலும் ஒரு கவனம் இருக்கட்டும், நாம் மேலான எருசலேமை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாராள் என்பவள் மேலான எருசலேம், சபை என்பது மேலான எருசலேம். ஹல்லேலூயா. அங்க சபைக்குள்ள கிடைத்த அபிஷேகத்தையும் வல்லமையும் விசுவாசத்தையும் வச்சு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கணும்னு நினைக்காதீங்க. உலகத்திலே ராஜ்யத்தை கட்டணும்னு நினைக்காதீங்க. அரசியல்லையும் போக வேண்டாம், மற்ற காரியங்களும் கவனிங்க. உலக ராஜ்யம் அல்ல இது, மேலான எருசலேம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அரசியல்ல போகக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னனால சிலருக்கு கொஞ்சம் கொஸ்டின் வந்துடும். தானியல் போனாரா, அரசு ஊழியரா இருந்தாரு, யோசேப்பு ராஜாவா இருந்தாருன்னு கர்த்தர் சொன்னா செய்யுங்க, ஆனா அங்க உள்ள குழப்படியில நீங்க மாட்டாதீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா நம்மளுக்கு அங்கேயாக்கும் கண் பதிந்திருக்கணும். அல்லேலூயா அன்பர்களே. ஆகவே நீங்கள் கண்டிப்பாக மேலான எருசலேம், அதுக்குத்தான் இந்த சபை சாராள், இந்த சாராளுக்குள் வந்தவர்கள், சபைக்குள் வந்தவர்கள் மேலான எருசலேமை சுதந்தரிக்க போகிறவர்கள். ஹல்லேலூயா. சோ அந்த விசுவாசம், அந்த வெளிப்பாடு சபையிலே நித்திய தரிசனத்தை ஊட்டுங்கள். நித்திய தரிசனம் ஊட்டாம சபை நடத்தினா அது ஹைஸ்பீடு இன்ஜின் பொருத்தின காராகத்தான் ஓடும். எவ்வளவு ஸ்பீடா போனாலும் பூமியில தான் ஓடும். ஆனா நீங்க ஒரு விமானத்தை போல நித்திய தரிசனத்தை கொடுத்து சபையை நடத்தினா விமானம் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி மக்கள் மரிக்கும் பொழுது பரதீசில போய் சேருவார்கள். ஹல்லேலூயா. அவருடைய ஆத்மா பாதாளத்தில் இறங்காது, அவருடைய ஆத்மா பரதீசுக்கு ஏறி போகும். ஆமென். சோ இந்த மாதிரி மேலான எருசலேம் தரிசனம், நித்திய தரிசனம், வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்கள். ஆமென். அதுதில்லவா முக்கியம். திடீரென்று காலம் துணிக்கும் இயேசு வருவார், பறந்து போகணும், அவரை சந்திக்கணும், அவரோடு கூட இருக்கணும். மேலான எருசலேம் தரிசனத்தில், மேலான எருசலேமுக்கு அழைக்கும்படி மணவாளன் சீக்கிரம் வரப்போகிறார், அந்த வருகையை பற்றின அறிவில் மக்கள் வளர்க்கப்படணும். ஆமேன். சபையே, ஸ்தாபனமே, இந்த தரிசனத்தோடு இருப்போமாக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரலோக வாஞ்சையாலே பரவசமாகுகிறேன், பாய்ந்தோடும் கல்வாரி ஊற்றண்டை வந்ததான், பாய்ந்தோடும் கல்வாரி ஊற்றண்டை வந்ததான், பரலோக வாஞ்சையாலே உம்பலத்தால் ஜீவித்தே சேர்ந்து பாடுவோம். பரலோகம் நம் பரவசம், இந்த ரெண்டு பரவசங்களும் நம்முடைய உள்ளங்களை எப்பொழுதும் நிரப்பட்டோம். ஹல்லேலூயா. உலகத்திலே ஒரு சபை கட்டடம் நம்முடைய பரவசம் அல்ல, ஒரு பெரிய ஆபீஸ் கட்டடம் நம்முடைய பரவசம் அல்ல, பரிசுத்தம் நம்முடைய பரவசம், பரலோகம் நம்முடைய பரவசம். அதை எப்பொழுதும் தெய்வ மக்கள் உள்ளத்திலே பதித்துக் கொள்ளுவீர்களாக. எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபிக்க போகிறோம், எல்லாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிட போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தத்தை குறித்த ஒரு உணர்வை, பரலோகத்தை குறித்த ஒரு பெரிய வாஞ்சையை, உணர்வை எல்லா உள்ளங்களுக்குள்ளும் ஊற்றுவாராக, நிரப்புவாராக, நிரம்பி வழிய செய்வாராக. நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் அந்நிய பாஷைகள் பேசி
Gujaner Deva Samukatuli Chabi Pirkalaka. Oh, hallelujah, hallelujah. Abraham in Sandadi, Sarah in Sandadi, Nivisuvasa Sandadi, hallelujah. Yelupi Prakasi, Ulai Kunda Katar, Puria Kariangli, Sayapogara, Niedo Yeno, Nan Yar, Enden Nanitukunda, the Kutatale Vandrakala, Alaka Patanala Vandan Solala, and Alunai Sustita Devan, Ulai Kuritur, Puria Tata Vaitu, Ulai in the Ratale Kundu Vandu, the Varte Vanakule Potrakara, Nichayamai, Ningal Inga Vandadarke, Uru Muhandaram Munde. Yes, உங்களை நேசிக்கிறார். Yes, உங்கள் வாழ்க்கை கொண்டு இந்த உலகத்துக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். சக மனிதர்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் உங்களுக்கு தந்த தொழில், ஆண்டவர் உங்களுக்கு தந்த வேலை, உங்கள் குடும்பம் இவைகளை கொண்டு அநேகருக்கு பிரயோஜனப்படுத்த விரும்புகிறார். உங்களுக்குள் புதிய புதிய தாளந்துகள், திறமைகளை இயேசு தரும்படி விரும்புகிறார். உங்களுக்கு சில பதவிகளை தரும்படி விரும்புகிறார். உங்களுக்கு சில உயர்வுகளை தரும்படி விரும்புகிறார். இன்னும் வாசல்களை திறந்து தரும்படி விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீ சாராள் பிள்ளையாய் மாற வேண்டும், நீ ஆபிரகாமின் பிள்ளையாய் மாற வேண்டும், விசுவாச பாதையிலே வர வேண்டும், விசுவாச பாதையிலே வர வேண்டும், வசனத்தை அப்படியே எழுத்தின்படி விசுவாசிக்க வேண்டும், அதை வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் அழிந்து போகும், பணம் பொருள் செல்வம் அழிந்து போகும், ஒன்றும் நம்மோடு கூட வருவதே இல்லை. ஆகவே அதிலே பரவசப்படாதிருங்கள். அதிலே எந்த பெரிய காரியம் நடந்தாலும் அதன் ஊடாக இயேசுவிலே பரவசப்படுங்கள். பரிசுத்தத்திலே பரவசப்படுங்கள். பரலோக பாக்கியத்தை நினைத்து பரவசம் அடையுங்கள். அந்த உண்மையான பரவசத்தினால் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நிரப்பப்படுவீர்களாக. ஊழியக்காரர்களே, ஊழியக்காரர்களே, சபை கட்டடத்தை விட சபை முக்கியம். ஆமென். வெளியேற பெற்ற ஆத்துமாக்கள், அவர்களை கட்டி எழுப்பணும். அவர்களை சாராளை போல, ஓ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், சுவாதீனமுள்ள கிறிஸ்தவர்களாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மேலான எருசலேமுக்கு உரிய மக்களாக மாற்ற வேண்டுமே. புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தை போதிக்க வேண்டுமே. பரிசுத்த சபையா எழுப்ப வேண்டுமே. உரா லபாஷகரா துனஹந்து ரபோ ஷபல பல பகபா உரா பல பர பதுர பதுர பல புகபர பதுர ஷம்பல பதுர தீர பலிபி கபௌரியா உரா பா 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 ஷபல புதுர ஹந்து ரபோ ஷபல தூர பல புகமனம ஷகரா துனமா. ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் உமது கிரியைகளை செய்வீராக, உமது ஊழியத்தை செய்வீராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை உள்ளங்களில் வரட்டும். தேவ கிரியைகள் உள்ளங்களில் வெளிப்படட்டும். பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஆமென். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த ரெண்டு கட்டட பிரதிஷ்டை ஆராதனைகளை நடத்தி தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த கட்டடங்களை கட்டித்தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். உங்க நோக்கம் 1933 என்ன நோக்கத்தோடு ஜான்ரோஸ் அவர்களை கொண்டு தொடங்கினீங்களோ, உங்க வருகைக்கு முன்னால் அந்த நோக்கம் தெளிவாய் நிறைவேறணப்பா. அதுதான் எங்கள் ஆசை. எங்களை செயல்படுத்தும், வழிநடத்தும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இந்த நாட்களில் நீர் இவைகளை கட்டித்தந்த நோக்கம் தொடர்ந்து வரும் காலத்தில் நிறைவேற ஆண்டவர் எங்களை வழிநடத்தும். சபை வளர்ந்து பெருகட்டும், இந்த ஸ்தாபனம் வளர்ந்து பெருகட்டும், எல்லைகள் பெருகட்டும். ஆமென். தரங்கள் உயர்த்தப்படட்டும், மேன்மைகளும் மகிமையும் இறங்கி வரட்டும், எங்களை நிரப்பட்டும், வழிகாட்டும், நடத்தும் கர்த்தாவே. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஒருவேளை குறைவுகளோடு வந்திருக்கிறார்களா? சாராள் அன்றைக்கு வெறுமையா இருந்தாள். நீங்க போய் சொன்னீங்க, ஒரு உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது சாராள் கையில் பிள்ளை இருக்கும், வாக்குத்தத்தம் கண்ணால் காணக்கூடிய ரூபத்தில் செயல்பட்டு இருக்கும் என்று சொன்னீங்கப்பா. அந்த 90வது வயதில் அவள் பெற்றுக்கொண்டாள். அதே போல இந்த கன்வென்ஷன் நாட்களிலே உடைய பிள்ளைகள் எதிலே வெறுமையோடு இங்க வருகிறார்களோ அதிலே நிரப்பப்பட்டவர்களாய் எழும்பி போக வேண்டும். எதுல குறையோடு வருகிறார்களோ அதிலே நிறைவு கண்டவர்களாக எழுந்து செல்ல வேண்டும். தெய்வீக சுகம் வெளிப்பட வேண்டும். கர்த்தருடைய விடுதலை வெளிப்பட வேண்டும். அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசினார், இயேசுவை நான் பார்த்தேன், இயேசு எனக்கு இப்படி சொன்னார் என்று சொல்லக்கூடிய சாட்சிகள் பெருக வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள் அழைப்புக்கு கீழ்ப்படிய வேண்டும். பெரிய காரியங்களை செய்யப்பா, ஆசீர்வதித்தீங்க. தொடர்ந்து இந்த விருந்தை, அன்பின் விருந்தையும் ஆசீர்வாதமாக்கி தாரும். இந்த 5 நாட்கள் நடக்க போற கன்வென்ஷன் மீட்டிங் செய்யும் ஆசீர்வாதமாக்கி தாரும். தேவ பிரசன்னம், தேவ கிருபை நிரம்பட்டும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமேன். துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.